ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரத் கேஸ் கனெக்ஷன் வந்து எடுத்துருக்கிறவங்க உங்களோட கேஸ் கனெக்ஷனை எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்க ஆன்லைன்ல வந்து உங்களோட கேஸ் கனெக்ஷனை வந்து ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ் சேஞ்சஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல அடிஷனலா சிலிண்டர் வந்து புக் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்லைன்ல நீங்க சிலிண்டர் புக் பண்ணி அதுக்கு வந்து பேமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லா ஃபெசிலிட்டியுமே நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணிக்க முடியும். நீங்க வந்துட்டு உங்களோட அந்த ஏஜென்சியை வந்து டைரக்டா மீட் பண்ணி தான் இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரியான எல்லா பெனிஃபிட்ஸையும் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ அதை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உங்களோட மொபைல் போன், லேப்டாப், பிசி இதுல எது இருந்தாலும் போதும். அதை வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சிஸ்டத்துல தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, நீங்க மொபைல் போன்லயே கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து பாரத் கேஸ் ஆன்லைன் புக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஓபன் ஆகும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட் டாப் கார்னர்ல வந்து சைன் இன் நியூ யூசர் அப்படின்னு இருக்கும். ஸோ நியூ யூசர் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தான் நம்ம இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ அதனால நியூ யூசர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க வந்து நியூ யூசர் செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களோட கன்சூமர் நம்பர் வந்து கேட்கும். ஸோ கன்சூமர் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாரத் கேஸ் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்புக்லயே வந்து கன்சூமர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து பாரத் கேஸோட எந்த மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரையும் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கன்சூமர் நம்பர், நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ரெண்டையுமே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது இந்த பாரத் கனெக்ஷன் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து யார் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்களோட பேர் வந்து இதுல வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரும் இதுல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை ரெண்டையும் செக் பண்ணிட்டு இது வந்து உங்களோட அக்கௌண்ட் தான் அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ கிளிக்கர் டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். தவிர நீங்க இதை வந்து கிளிக் பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதான் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் வந்து நம்ம வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஜெனரேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் ஐடியை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து லாகின் பண்ணணும். இதை லாகின் பண்றதுக்கான அந்த யூசர் ஐடி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 6 கேரக்டர்ல இருந்து 30 கேரக்டருக்குள்ள நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கிலீஷ் லெட்டர் பிளஸ் நம்பர்ஸ் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குமார் அப்படின்னு இருக்குதுன்னா குமார் 678 அது மாதிரி சம் நம்பர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடி நேம் வந்து கிடைச்சிரும். உங்களோட நேம்ல மேக்ஸிமம் வந்து ஐடி வந்து கிடைக்காது. ஸோ உங்களோட நேமோட அடிஷனலா நம்பர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைட்ல வந்து டிஸ்பிளே பண்றேன். குமார் அட் 123 ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க, இல்ல லாஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு லெட்டர் கேப்ஸ்ல இருக்கணும், மீதி லெட்டர் வந்து ஸ்மால்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு அண்டு பர்சன்டேஜ் ஸ்லாஷு ஸ்டாரு ஆஷு இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் நம்பர்ஸ் 1 2 3 4 அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மூணையும் மிங்கிள் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதாவது அந்த பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டு கீழே ரீஎன்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐடி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அது மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது உங்களோட ஐடி வந்து அந்த இதுல அவைலபிளா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு நீங்க என்டர் பண்ண அந்த நேம் வந்து அவைலபிளா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ மறுபடியும் நீங்க வந்துட்டு உங்களோட நேம் பிளஸ் நேமுக்கு பக்கத்துல சம் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸி ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். பாஸ்வேர்டு வந்து நான் சைட்ல டிஸ்பிளே பண்ண மாதிரி நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடியை வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட கேஸ் கனெக்ஷனை நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து லாகின் பண்றது அப்படின்னு பாக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் கேர் டு லாகின் அப்படின்னு இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இல்லை நீங்கள் வந்து மேலே சைன் இன் அப்படின்றது பாருங்கள், இதை வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூசர் நேம் என்னோட பாஸ்வேர்டு வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு கேப்சா கோட் இருக்கும். ஸோ இந்த கேப்சா கோடை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி வந்து உங்களோட ஐடியில் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில் ஐடி நாட் அப்டேட்டட் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடி வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கிறவங்க உங்களோட ஐடியா ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மெத்தடு, ரொம்பவே சிம்பிள் தான். இது மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் இமெயில் ஐடி ஆட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து ஆட் பண்ணுறது, இல்லை சேஞ்சஸ் பண்ணுறது, இல்லை வந்து உங்களோட அட்ரஸை வந்து சேஞ்சஸ் பண்ணுறது, இது மாதிரியான எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.